ஸோ லவுட் ஆஃப் ஸ்கர்ட், அதாவது சம்மர்லி முடிய போகிற காரணத்துனால் நாங்கள்லாம் படத்துக்கு கிளம்பிட்டோம், பஸ் ஏறி வந்துட்டோம். 60 ரூபா டிக்கெட் புக் பண்ணிட்டு வீரன் ஃபஸ்ட் ஷோ வந்தோம். ஆட்டோவில் அப்படியே போய் ஃப்ரீ ஆட்டோவில் வந்துட்டோம். எஸ்ஆர்கே மிராஜ் வந்துருக்கோம். எஸ்ஆர்கே மிராஜ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன், விக்ரம் படத்தோட இது ஃபிலிமாக தான் பார்த்துருப்போம். இந்த தடவை வீரனுக்கு வந்துருக்கோம், அது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் வந்திருக்கோமா. அப்படியே நம்ம கேங் பாய்ஸ் ஒரு 13 பேர் எல்லாரோடையே போனோமா. போயிட்டு அப்படியே அங்கே வந்து இந்த ஃபுட்டு இருக்குல்லங்க, ஃபுட்டு அதாவது இன்டர்வல் அப்போ அதை நம்ம ஃபுட் சாப்பிடுவோம்லாம், அந்த ஃபுட் கவுண்டரில் வந்து டிஜிட்டலில் வச்சுருந்தாங்க. நாங்கள் டிஜிட்டலில் வந்து யூடியூப் போயிட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். என் வீடியோலாம் போட்டு விட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். லைக் அதில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் ரெண்டு ஸ்க்ரீன் இருந்துச்சு, ரெண்டு ஸ்க்ரீனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். பண்ணிட்டு உடனே ஊட்டி விழாக்கில் பார்த்துட்டு இருந்தோம். உடனே வந்து அவன் வந்துட்டான், அவன் பேர் என்ன அந்த மேனேஜர் வந்துட்டாப்புல, அவர் வந்து இது நீ போ பார்த்து தட்டி விட்டாப்புல. அப்படியே அங்கேருந்து தேட்டருக்கில் போனோடனே சீக்கிரமாக வந்து ஆடு போடாமல் சீக்கிரமாக வந்து டைட்டில் போட்டாங்க. படம் அப்படியே இன்டர்வலும் விட்டாங்க. அப்படியே நாங்கள் வந்து அந்த செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு மாடி உள்ளே போயிட்டு கடைசியில் சோஃபா இருந்துச்சு, அதில் இப்போ நம்ம பசங்கள்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த சோஃபா ரெக்லைனாக நம்மளை ஆல்ரெடி போட்டுருப்பேன், விக்ரம் படத்தில் ரெக்லைனாக சோஃபா போட்டிருப்பேன். அப்புறம் அப்படியே வந்து நம்மளை வந்து விளாக் எடுத்தாங்க, டுக் டுக் சேனல் விளாக்ஸ்னு ஒரு இது வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கே போய் கீழே எனக்கு லிங்க் தானே, அங்கே போய் பார்த்துக்கோங்க. அந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கே சப்போர்ட் பண்ணால் இல்லை, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கேட்டேன் கொஞ்சம் அந்த கிளிப்பு கொடுத்தாரு, டிஸ்க்ளைமர்லாம் போடாமல் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தண்டர்காரன் படத்துக்கு போனதாக என்னமோ தெரில, வெளியே சரியான தண்டரோட ஒரு படம், மழை பெஞ்சது படமாக மழை பெஞ்சதா. அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா நக்கலை சீன் வந்ததாங்க, நாங்கள் சசி அவர் தான் நடிச்சிருந்தார் வீரம் படத்தில். ஸோ அவங்க டீம்லாம் வந்துருந்தாங்க மிராஜுக்கு. ஸோ வேலை அவுட் ஆஃப் ஸ்கட் அதாவது வரும்போது பார்த்திங்கன்னா வந்து மழையில் வந்து மழையிலாம் இல்லை, நல்லா ஜாலியாக வந்து படம் பார்க்கலான்னு வந்தோம். பட் போகும்போது சரியான மழையாக இருக்குது. ரிவ்யூ என்னென்னு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நக்கலை சீன் வந்திருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் வளர காட்டுறேன். அப்படியே மலையில் அப்படியே ஓடி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு அப்படி சாப்பிட போனோம், இடம் தான் வந்து ஒரு குட்டி கடைக்கு போனோம். அங்கே டைம் ஆயிடுச்சு, ஸோ அதனால் வந்து ஒரு புரோட்டா மட்டும் சாப்பிட்டோம். ஸோ ஃபேல் அவுட் ஆஃப் ஸ்கேட் ஃபைனலி படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தரமான படம், ஒரு நியூ கான்செப்ட், ஒரு நல்ல மெசேஜ்ன்னு சொல்லலாம். அந்த அது மாதிரி அது மாதிரி பண்ண மாட்டாங்க யாரும், பட் பண்ணால் அது ஒரு மெசேஜ். பட் அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு, வெப்பெல்லாம் விட்டு கொஞ்சம் ஸ்பைடர் மேன் ரேஞ்சில் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் தான். கண்டிப்பாக நீங்கள் படத்துக்கு போனோன்னா காமெடிக்கொசரம் போகலாம், கண்டிப்பாக காமெடி வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி செம்மையாக இருந்துச்சு. முனிஷ்காவில் பியூஜி சசிகுமார் அவங்க அவங்களாம் நாங்கள் நக்லேஜ் டீமில் வந்தாங்கல்ல, அவங்க நக்லேஜ் டீமில் இருந்தாங்க எல்லாருமே வந்து படத்தில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. காமெடி வைஸ் செம்மையாக இருக்கும். அந்த பேர் முனிஷ்கான், காளி வெங்கட் அவங்களாம் வைப் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கு போனோன்னா காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி போங்க, செம்மையாக இருக்கும். சென்டிமெண்டல் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, எல்லாமே ஒரு கலந்த ஒரு காம்போவாக இருக்கும். ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் தரமாக பண்ணலாம். ஆக்ஷன் ஃபிலிம் விரும்புகிறவங்க கண்டிப்பாக போகலாம். இட்ஸ் அ நியூ கான்செப்ட், நம்ம கோயம்புத்தூர் எடுத்த படம், நம்ம கோயம்புத்தூர் ஹீரோ வேறு மாதிரி ஒரு ஃபிலிமு. பாட்டு பேக்ரவுண்டு தெருக்க விட்டாருங்க, அடுற மாதிரி இருந்துச்சுன்னா பாட்டு ரெண்டு தான் இருந்துச்சு, அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு இது பொருத்தலாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து செம்மையாக சூப்பராக இருந்துச்சு படம் ஃபுல்லும் எல்லாமே. ஒரு இந்த மின்னல்காரன் மட்டும் நான் கடைசியில் எண்டிங் டைட்டில் கார்டிலாச்சும் வச்சுருக்கலாம், பட் வைக்காமல் விட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் எனக்கு ஒரே பிரச்சனை. அது இதெல்லாம் அதை வச்சு தான் நான் வைப் பண்ணியிருக்கலாம். அது செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக பண்ணியிருந்தேன் டேரக்டர். ஹீரோயினுக்குமே பெருசான சீன்ஸ் தரல, கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பேட்டா பாட்டி, சி யூ, டேக் கேர், பை பை.